தங்கரதம் வேல் விமானம் என்று சொல்வாங்கள், அந்த ஒரு திருவிழா இவ்வாறு நடைபெற்றிருக்குது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது 21 நாள், அதாவது வந்து தங்க ரதம் வேல் விமானம் என்று சொல்வாங்கள், அந்த ஒரு திருவிழா இவ்வாறு நடைபெற்றிருக்குது. என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த திருவிழாவில் வந்து நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இந்த திருவிழா நடைபெற்றிருக்குது, என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றிருக்கு வித்தியாசமாக என்பது சகலதையும் வந்து தொகுத்துள்ளே வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். இன்றைய 21 நாள் திருவிழாவிலே வந்து தங்கரதமானது இழுக்கப்பட உள்ளது. அந்த தங்கரதம் எவ்வாறு இழுக்கப்பட போகிறது என்பது சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். தற்பொழுது சுவாமியானது வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தங்க ரதத்தினுடைய அந்த அழகை பாருங்கள். தங்க நிற பெருணங்களால் அடிக்கப்பட்டு அந்த தேர் மிடுக்குற நிற்கின்ற அந்த காட்சி, முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி, ரோஸ் கலரிலே ரோஜாப்பூ கலரிலே வந்து இன்று முருகப்பெருமான் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார். குடைகளும் வந்து அதே ரோஸ் கலரிலே வந்து ரோஸ் கலர் வர்ணத்திலே வந்து இருக்கிறதனை நாங்கள் பார்க்க முடிகிறது. சாத்துப்படியும் முழுக்க முழுக்க ரோஜாவினாலேயே செய்யப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு அழகாக இருக்கிற அந்த காட்சி, அந்த தங்க நிற வேலில் ரோஜாவினால் முருகப்பெருமான் அலங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற அந்த காட்சி. ரோஜா முழுக்க முழுக்க ரோஜா பாயினால் செய்யப்பட்ட அந்த மாலை, முருகப்பெருமான் அந்த தங்க நிற தேரிலே வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமான் தங்க ரதத்தில் ஏறுகின்ற அந்த காட்சி, மக்கள் எல்லோரும் வியப்பாக பக்தி உணர்வோடு அந்த காட்சியை வந்து பார்த்த வண்ணம் உள்ளார்கள். மேல தாளம் விளங்க முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி.
முழுக்க முழுக்க தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தங்க வேல் தங்க தேரில் ஏறி காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சி. சப்பர திருவிழாவுக்கு இன்னும் இரண்டே நாட்கள் உள்ளன. அதற்காக இந்த சப்பரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சி இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் மட்டுமே. சரியாக 6 மணிக்கு இந்த தங்க ரதமானது விளக்கப்பட போகின்றது. சரியாக 6 மணி மணி ஒலிக்கின்றது. தங்க ரதம் ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாட்டு வரும் அந்த எங்களுடைய மக்களோடு சேர்ந்து அந்த கயிறை பிடித்து வருகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய கலை கலாச்சாரத்தோடு இணைந்து தானும் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் போல. அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா என்று கோஷமிட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த தங்க ரதத்தை இழுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சி. தங்கத்தில் ஒரு தேர் செய்தால் எப்படி இருக்குமோ அதனை நாம் இன்று காண்க முடியும். இந்த தங்கரதமானது பார்ப்பதற்கு சிறிய ஒரு தேர் தான், ஆனால் எங்கு நின்று பார்த்தாலும் தெரியக்கூடிய மாதிரி, அப்படி பல பழக்கிற மாதிரி அந்த லைட்டிங்கும் அந்த கலரும் காணப்படுகின்றது. முருகன் வருவது போன்று வாத்தியம் வாசிப்பவர்களும் குருக்கள் மார்களும் அதே கலரில் வந்து வேட்டையை வந்து உடுத்திருந்தார்கள். அந்த ரோசா பாபியினுடைய அந்த ரோஸ் கலர்லேயே நேரத்தில் தெற்கு வாசல் ராஜகோபுரத்தை நோக்கி இந்த தங்க ரதமானது நகரவடைந்து செல்லும். நடிய
வெள்ளம் ஆர்ப்பளிக்க அந்த தங்கரத தேரில் முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எந்த தூரத்தில் நின்று பார்த்தாலும் அந்த தங்கரதமானது அவ்வளவு மிளிர்ந்து மக்களுக்கு காட்சி அளிக்கின்றது. ஒவ்வொரு வீதியிலும் திரும்பும்போது ஒவ்வொரு விதமாக எப்பொழுதும் புதுசாகவே பார்ப்பது போல ஒரு உணர்வை தருகின்றது இந்த தங்கரதம். பக்தர்கள் புடை சூழ முருகப்பெருமான் தங்க ரதத்திலே வருகின்ற அந்த காட்சி உண்மைக்குமே எமது உள்ளத்தை மனதையும் கொள்ளையடிப்பது போலவே உள்ளது. அதே மாதிரி அடுத்த ராஜகோபுரத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த தங்கத்தே. இந்த தேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிறுவர்கள் மட்டுமே இந்த தங்க தேரை வந்து இழுத்து கொண்டு வருகின்றார்கள்.
அழகான அந்த ரெண்டு குதிரைகள், பிரம்மா அந்த குதிரையை ஓட்டுவது போன்று சிற்பமானது செய்யப்பட்டிருந்தது. அதே போல காவல் தேவதைகளும் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முழுக்க முழுக்க ரோசா பூவினால் செய்யப்பட்ட அந்த மாலை, தீவட்டிகள் கொழுந்து விட்டு எரிகின்றன. இதில் பிரசன்ன குருக்களுடைய தேவாரமானது இந்த பகுதியிலே வந்து மறுபடியும் பாடப்படும். அதற்காக நின்று அந்த பாடலை கேட்ட வண்ணம் தங்க தேரானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். தேவார பாடப்படும் போதே இந்த தங்கரதமானது ஆடி அசைந்து வரும். பிரசன்ன குருக்களுடைய அந்த தேவாரமானது பக்தி உணர்வோடு இசைக்கப்படுகின்றது. மக்கள் எல்லோரும் லயித்து நின்று அந்த தேவாரத்தை வந்து ரசிக்கின்ற அந்த காட்சி. மக்கள் கூட்டத்தின் நடுவே அந்த தங்கரதம் ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நிமிடத்தில் தங்கரதம் என்றும் சொல்வார்கள், வேல் விமானம் என்றும் சொல்வார்கள். இன்னும் இருப்பிடத்தை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். தாமரை மேலர்கள் ஆறு என்ற பாடல் வந்து மிக அழகாக இசைக்கப்படுகின்றது. இந்த வேல் விமானத்தில் முடுக்குடன் முருகப்பெருமான் இருக்கும் பொழுது ஆடி அசைந்து, மெல்ல மெல்ல ஆடி அசைந்து அந்த வேல் விமானம் இருப்பிடத்தை நோக்கி நகரவடைந்து வருகின்றது. வேல் விமானமானது இருப்பிடத்தை நோக்கி நகரவடைந்து வந்துள்ளது. இனி சாமி இறக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அந்த முருகனுடைய அந்த பல வர்ண குடைகளும் சுத்தப்படுகின்றன. நல்லூரிலே எப்பவும் அந்த குடைகளுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த குடைகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு வருகின்ற அந்த குடைகளும் மிக மிக அழகாக இருக்கின்றன. மின் விளக்குகள் நிறுத்தப்பட்டு முருகப்பெருமான் அந்த தங்க ரதத்திலிருந்து இறங்குகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். கொஞ்சம் இந்த தங்க ரதத்திலிருந்து அந்த இறக்குவது கொஞ்சம் கடினமாக இருப்பதன் காரணமாகவே அந்த மின் விளக்குகள் நிப்பாட்டப்பட்டு முருகப்பெருமான் இறக்கப்படுகின்ற அந்த காட்சி. இந்த ரோஜா மலர்கள் போடப்பட்ட அந்த சாத்துப்படியில் மிடுக்கோடு மிருகப்பெருமான் இறக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். திடீரென மின்விளக்குகள் நின்றதும் ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. இப்பொழுது மின்விளக்கு போடப்பட்டுள்ளது. மிக அழகான அந்த முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சி. குடைகள்
வித்தியாசமான முறையிலே வந்து பிடிக்கப்பட்டுள்ளன. இந்த வேல் விமானத்தை பக்த அடியார்கள் நகர்த்துகின்ற அந்த செயல்பாட்டை வந்து செல்கின்றிருக்கின்றார்கள். தொண்டர்கள் இந்த வேல் விமானத்தை இழுத்து கொண்டு செல்கின்ற காட்சி இருப்பிடத்துக்கு விடுவதற்காக சரியுறவுகளை இன்றைய காணொலியில் வந்து வேல் விமானம் எவ்வாறு நடைபெற்றது என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் வந்து பார்த்துருக்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.